வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம டைம் பாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏர் சீரம் பத்தி ஒரு வீடியோ தான். ஏர் சீரம் மெயினா வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஏர் சீரம்ஸ் இருக்கு, எது பெஸ்ட் ஏர் சீரம், அண்ட் ஏர் சீரம் யூஸ் பண்ண ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் எது இருக்கான்றத பத்தின வீடியோ தான் இது மெயினா. ஸோ ஏர் சீரம்ன்றது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கான வீடியோ இது, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏர் சீரம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ நான் அதெல்லாமே வீடியோல டிஸ்பிளே பண்றேன். முதல்ல அதெல்லாமே பிராண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, பட் அதுல எது பெஸ்ட்ன்றதை நான் கடைசியா சொல்றேன். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் சீரம்னா என்ன, சீரம்ன்றது சரியாக்குறது நம்ம தமிழ் அர்த்தத்தில். ஸோ ஏர் சீரம், சீரம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸ்கின் சீரம் இருக்கு, அண்ட் ஏர் சீரம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பியர்ட், ஐப்ரோஸ், அது எல்லாமே சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சீரம் வந்து சரியாக்கக்கூடியது தான், அண்ட் அது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ஒரு இது தான். தென் இது வந்து ஃப்ரிசினஸ் டேங்கிள் அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான், அண்ட் உங்கள் முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஆக்கிறோம் யூஸ் பண்ணுவாங்க ஏர் சீரம். இந்த ஏர் சீரம் வந்து நிறைய நிறைய பிராண்ட்ஸில் இருக்கு, நமக்கு எது சூட்டபிளோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏர் சீரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் இ உள்ள ஏர் சீரம் நிறைய இருக்கு, அண்ட் தென் அதில் வந்து ஆர்கன் ஆயில், லிவான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ உள்ள ஏர் சீரம் தான், அண்ட் விட்டமின் இ நம்ம ஏருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர் சீரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆயில், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், இந்த மாதிரி ஆர்கன் ஆயில் எல்லாம் பேஸ்டு தான் சீரம்ன்றது. அண்ட் இப்போ சீரமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வருது, ஒன்று வந்து ஸ்ப்ரே டைப், இன்னொன்று வந்து ஆயில் டைப்பு. என்ன கேட்டிங்கன்னா நான் ஆயில் டைப் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஸ்ப்ரே டைப்புன்றப்போ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும், அண்ட் ரூட்ஸில் படாமல் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ரூட்ஸில் படாமல் தேய்க்கணும், லிவான் ஆகட்டும், வாட் எவர் த பிராண்ட் மேபி. ஏர் சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூட்ஸில் தடவே கூடாது. சீரம் பொறுத்த வரைக்கும் சீராக்கும், நம்ம முடி வந்து அதனால் கொட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. முடி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏர் சீரம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் முடி ப்ரிவென்ஷன்றப்போவே அதுலேருந்து டஸ்ட்டு பொல்யூஷன்லேருந்தும் அது ப்ரிவெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேங்கிள் அண்ட் ஃப்ரீசினஸ், நமக்கு தொல்லையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கு ஒடுக்கிறது, காலங்காலத்தில் அந்த சிக்கு ஒடுக்கிறதுலேருந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் சீரம் யூஸ் பண்ணுறம்போது. அண்ட் சிக்கு ஒடுக்கிறதுனாலே நிறைய ஏர் பிரேக்கேஜ் ஆகும், டேமேஜ் ஆகும், நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய வரும். ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சீரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் சீரம் வந்து எப்போ யூஸ் பண்ணலான்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும். சீரம் வந்து நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு உடனே வந்து டவல் வச்சு சும்மா தொடச்சி ஒத்தி எடுக்கணும், ரொம்ப ரப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் தலை வந்து ஏர் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை, அதாவது ஏர் ட்ரையர் வச்சு பண்ணலாம், இல்லைனா தானாக வெயிலில் காய வைக்கிற மாதிரி காய வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் ஏர் சீரம் சும்மா அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏர் சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ரூட்ஸில் படவே கூடாது, நம்ம மேல் பகுதி தலையில் படவே கூடாது. ஸோ வெறும் நம்ம கீழ்ப்பகுதி இருக்கிற ஏரில் மட்டும்தான், எவ்வளோ லென்த் இருக்கோ உங்கள் ஏர் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பாமில் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ், உங்கள் தலைமுடி எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி. உங்களது வந்து கொஞ்சம் அடர்த்தியான முடி திக்காக இருந்ததுன்னா 3 to 4 ட்ராப்ஸ் ஓகே, இல்லை 2 to 3 ட்ராப்ஸ் ஓகே, இல்லை ரொம்ப தின்னாக இருக்குது உங்கள் முடின்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 1 ட்ராப்பே வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த சீரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைமுடி எவ்வளோ பெருசாக இருக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து பாஃப் கட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து ரூட்டு கிட்டேயே இருக்கும் உங்களுக்கு பாஃபு. ஸோ நீங்கள் சீரம் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டியும் ஒன்று தான். ஸோ லென்த் ஏர் இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜஸ் நிறையா. அண்ட் இதனால் முடி கொட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இதனால் முடி கொட்டாது. அண்ட் இதனால் முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை. ஆனால் ஏர் க்ரோத்துக்கான சீரம் தனியாக இருக்குது. ஸோ சீரம்லேயே பல விதம் இருக்குது, நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏர் சீரமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ஏர், அண்ட் தென் அதுக்கு எல்லாமே லிவானில் வந்து 2 பிராண்டும் இருக்குது. நான் ஏன் லிவான் மட்டும் ஸ்பெசிஃபையாக சொல்கிறேன்னா, நான் வந்து பெஸ்ட் பிராண்டை சஜஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிவான் அண்ட் மேட்ரஸ் பயாலஜி தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேட்ரஸ் பயாலஜியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லிவானும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது என் ஏர். அண்ட் அதில் எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பேரிஷனில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா லிவான் தான். ஸோ லிவான் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சம்வாட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அது சூப்பர்
ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணது. நீங்கள் ரூட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் பண்ணுங்கள். ரூட்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சீக்கிரம் ஏஜ் அட்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரூட்ஸில் அப்ளை பண்ணாமல் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ராங்கல் இல்லாமல் உங்கள் முடி சில்க் அண்ட் சாஃப்டியாக இருக்கும். கார்னியர் ஃப்ரூட்டுக்ஸும் நல்ல ப்ராண்ட் தான், நீங்கள் வேணால் அது யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். உங்கள் ஹேருக்கு எது கம்ஃபர்டபுள் சூட்டபுளோ அதை நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கையில் கொஞ்சமாக கொட்டிட்டு நீங்கள் நல்லா கையை ரப் பண்ணிக்கோங்க. பாம்ஸ் ரெண்டு பாம் ஷேக் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் வரைக்கும் போட்டு உங்கள் ஃபிங்கராலேயே முடியை வந்து சீவி விடுங்க, சீப்பில் வர்ற மாதிரி. அது பண்ணிங்கனாலே போதும். அண்ட் அது வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில் வரணும், கீழேருந்து மேலே போகக்கூடாது, மேலேருந்து கீழே வர மாதிரி பண்ணணும். ஸோ இதில் வந்து ட்ரை ஏருக்கு, பிரிட்டில் ஏருக்கு, ஆயிலி ஏருக்கு வந்து என்னென்ன ஏர் சீரம் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ட்ரை ஏருக்கு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஏர் சீரம், ஆயிலி ஏருக்கு வந்து லெமன் ஆயில் சீரம் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் பிரிட்டில் ஏருக்கு லெவண்டர் ஆயில் ஏர் சீரம். இது வந்து யூஸ் ஃபோர் டு எவ்வளோ கண்டெயின் சிலிக்கான்றதுனால எவ்வளோ யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சீரம் அண்ட் ஏர் ஆயிலுக்கான கம்பேரிஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதில் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து different types of ஏர் சீரம் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாமான்ற ஒரு க்வெஸ்சன் வரும். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க, ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சிங்கன்னா லிவான் இஸ் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன், எனக்கு பொறுத்த வரைக்குமே. ஸோ லிவான் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுவும் செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸ், ஒன்று மேட்ரிக்ஸ் வெலேஜ் இல்லை வந்து ஸ்ட்ரீக்ஸ், இந்த ரெண்டுத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லோரியல் பேரஸ் கார்னியர் ஃப்ரூட்டிக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மேட்ரிக்ஸ் பயாலஜி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் லிவானும் பிடிச்சிருந்தது, அதனால தான் இது ரெண்டு கம்பேரிஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சீரம் வந்து வெட் ஏரில் தான் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு அடுத்த க்வெஸ்சன் வரும். நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குமே, ட்ரையாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் சீரம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டு ஹேராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியான லிவான் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போதும் என் தலைமுடி வந்து ஆயிலியாக இருக்கும்போது நான் யூஸ் பண்ணால் அதனால் ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆயில் தலையில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீஸி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, அதாவது எண்ணெய் பிசுக்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வெட்டேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பேரிஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்து நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லோக்கல் ஷாப்பு உங்கள் ஷாப்பிங் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது, ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே. ஸோ அதில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது சூப்பர் மார்க்கெட் போய் நீங்கள் டைரெக்டாக பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ், சீரம் பற்றின டவுட்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாமே சீக்கிரம் வரப்போகுது நம்ம சேனல். So, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய், என்ஜாய்.